ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரி டெலர் இன்னைக்கு நம்ம ஸ்லீப்லெஸ் பிரின்ஸஸ் எப்பிசோட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் அங்கே எபிசோட் எப்பிசோட்குள்ளே போகலாம் லாஸ்ட் எபிசோட்ல நானான்ற ஒரு புது கேரக்டர் காமிச்சிருப்பாங்க அவங்க தான் தளபதியோட முறை பொண்ணு ஒரு ரிலேஷனும் கூட பார்த்திங்கன்னா நம்ம வாழ் பயிற்சியில் வந்து நம்ம தளபதிக்குள்ளே செம்மையாக பண்ணுறவங்க இப்போது நனாக்கு வந்து அவங்களோட ஆசிரியர் மூலமாக தளபதிக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரியாது அது கேட்டோன்னே நனா வந்து தளபதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க கட் பண்ணா இந்த சீன் நம்ம ஹீரோயின் தளபதி மாளிகையிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஏணி போட்டு மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க அந்த சைடு அந்த பக்கமாக போன தளபதி வந்து இதை பார்த்துடுறாரு இளவரசி தளபதி பார்த்தோன்னே பூனை குட்டி மாரி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க தளபதி வந்து செகுத்துள்ள செடி முளைச்சி பார்த்துருக்கேன் இது என்ன ஒரு சுண்டலி முளைச்சிருக்கு என்ன வேலை இது அதுவும் பணியாட்கள் ஆடையெல்லாம் உடுத்திட்டு என்ன நீ பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு இளவரசி வந்து ஒன்றும் இல்லை சும்மா காற்று வாங்கலான்னு வந்தேன்னு சொல்லி அப்படின்ற மலுப்புறாங்க அதுக்கு வந்து பாய் வந்து இருங்க நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏனி எடுத்து விட்டுடுறாரு தளபதி வந்து பணியாட்கள்லாம் நிறுத்தி அவங்கள தப்பு உணர்ற வரையும் அவங்களை கீழே இறங்க விடாதிங்க எல்லோரும் அவங்கள கவனிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு இளவரசி வந்து என்னது என்னை கீழே விட மாட்டிங்களா நீ என்ன நீங்கள் கீழே இறங்க விடலன்னா நான் அந்த பக்கமும் குதிச்சிருவேன் குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க அதுக்கு தளபதி வந்து குதி உனக்கு தான் கை கால் ஓடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இளவரசி வந்து கால் ஸ்லிப் ஆகி அந்த அந்த இடத்துல அப்படியே விழுற மாதிரி போகிறாங்க அப்போ கரெக்டாக அந்த சைடு வந்து நானாக பார்த்து நானாக அப்படியே பறந்து வந்து நம்ம இளவரசியை காப்பாற்றிடுறாங்க நான் நானா நானாகிட்டே போயிட்டு எனக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இறக்கி விடுங்க ப்ளீஸ் இந்தமாரி இந்த அரமணி எனக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானை வண்டியிலேயே போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க நனை வந்து நீ யாருக்கு சேவகம் பண்ணுற தளபதி ஷேவுக்காக பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து இல்லை நான் தளபதிக்கு பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யார் உன்னை கொடுமைப்படுத்துகிறா நீ யாருக்கு சேவகம் பண்ணுற அப்படின்ற மாதிரி நினை கேட்கும் இந்த மாதிரி நான் இளவரசிக்காக சேவகம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம இளவரசியை அவங்களுக்கு அவங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க அந்த இளவரசி தான் அவனை கீழே தள்ளி விட்டாலோ அவள் இவ்வளோ கொடுமைக்காரியாக உன்னை கொடுமைப்படுத்துறாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க தான் என்ன அந்த சைடு குதுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு இளவரசி சொன்னதும் நீ கவலைப்படாத அந்த இளவரசியை ஒரு வழி பார்க்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நானும் சொல்றாங்க இளவரசி வந்து என்னை இப்படியும் கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு நானா வந்து இரு இரு போகலாம் அந்த இளவரசியை பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டதும் நான் அழகாக இல்லை அந்த இளவரசி அழகா அப்படின்ற மாதிரி நானா கேட்குறாங்க நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க நான் ரொம்ப வீரமான பெண்ணா இல்லை அவ ரொம்ப வீரமான பெண்ணா அப்படிங்கிற நீங்க தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இளவரசி சொல்றாங்க நம்ம இளவரசியை நானும் இறங்க விடாம அப்படியே அரண்மனைக்கே கூட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம இளவரசி அப்படியே ஓடிடலான்னு பார்க்கும்போது விடவே மாட்டாங்க எனக்கு நீ அந்த இளவரசியை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க வேணால் போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்கள் இளவரசியை பார்த்து என்ன பண்ண போடுறீங்கன்ற மாதிரி இளவரசியை கேட்கறவும் அதுக்கு நானும் வந்து என் வாழால் மூந்திலே ஒரு கோடு போட போகிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது கேட்டது இளவரசி வந்து வந்து அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு நான் இளவரசி இருக்காங்கன்னா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு குருக்குன்னு ஓடியே போயிடுறாங்க வேகமாக அரைக்கில் போயிட்டு தாவி கிட்டமே பெரிய பெரிய பொருளை எடுத்துட்டோம் இந்த கதவு சீக்கிரமாக ஆடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோமோ சொல்கிறாங்க அதுக்கு தாய் வந்து இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க இளவரசி என்ன ஆச்சு இளவரசி அப்படின்னு மாதிரி கேட்காங்க அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் நான் சொன்னதை செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கதவு ஓட்ட வழியாக இளவரசி பார்க்குறாங்க அந்த பக்கமாக தளபதி வராரு அதேமாரி அந்த சைட்லேருந்து நானாக வராங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே பேசிக்கிறாங்க அப்போ தான் தெரியுது இவங்களும் நானாவும் நம்ம தளபதி எவ்வளவு க்ளோஸ்னு இளவரசிக்கு நானா வந்து தளபதி கிட்டே வந்து எப்போயும் போல் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பேசுகிறாங்க தளபதி வந்து இந்தமே இனிமேல் நீ இந்த மாளிகைக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு நானா வந்து எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ தானே அப்படின்ற மாதிரி நானா கேட்டுறாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க நான் வந்து உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு பயிற்சியெல்லாம் எடுத்தேன் நீங்கள் இப்போ என் கூட சண்டை போட்டாகணுன்ற மாதிரி சண்டைக்கு கூப்பிட்றாங்க நானா அதுக்கு வந்து தளபதி வந்து சண்டைக்கு போகிற மாதிரியே இல்லை அந்த கோவத்தில் வந்து தளபதி கஷ்டப்பட்டு வளர்த்த செடி அவங்க வாழை வச்சு வெட்டிடுறாங்க அதுக்கு வந்து பாய் வந்து அவர் கஷ்டப்பட்டு வளர்த்த செடி இப்படிலாம் பண்ணாதீங்க அவர் ரொம்ப சோகத்தில் இருக்கார் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நானாக வந்து அப்படியே கோச்சிட்டு போய்ட்டுறாங்க இந்த செடி இதெல்லாமே நம்ம இளவரசி இருந்து ஒரு நின்று பார்த்துட்டே இருக்காங்க தாயும் வந்து பொருள் எடுக்க போனாங்கல்ல போ போய்ட்டு வந்து ஒரு ஸ்டூலை எடுத்துகிட்டு வந்து டோர்கிட்ட வைக்கிறாங்க அந்த சத்தம் கேட்டு தளபதி வந்து அங்கே யார் போக பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம இளவரசி அறைக்கு வந்துடுறாரு இளவரசி உடனே அவங்க ஆர்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கீழே பணிஞ்சு உக்காந்து எங்கள் அறைக்கு உங்களை வர வரைக்கிற தளபதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தளபதி உள்ளே போய் உட்காந்துட்டு சரி சொல் இந்த திட்டத்தை யார் யார் சேர்ந்து போட்டிங்க இங்கேருந்து தப்பிக்கணும்னு உனக்கு யார் ஐடியா கொடுத்தா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கு வந்து நம்ம இனவர் வந்து நான் எதுக்கு தப்பிக்கு போறேன் இது என்னோட வீடு நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாயம் ஆமா இது என்னோட வீடு நானும் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரு கையை தூக்கி சொல்லிட்டு இருக்காங்க உன்னால நம்ப முடியாது இதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன் பாய் அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம இளவரசி இந்த சைடு அப்படியே அலடுறாங்க ஐயோ இவன் என்ன பண்ண போகிறானோ தாயோ என்னை மறைச்சிக்கோ அப்படின்றமாரி தாயோ பின்னாடி போய் இருக்காங்க இளவரசி அப்புறம் தளபதி வந்து ஒரு கொலுசு மாதிரி வச்சுருக்காரு அதை வந்து இளவரசி கல்லையே அழகாக மாட்டி விட்டுட்டுறாரு இனிமேல் நீ எங்கே போனாலும் இந்த சத்துமே என்னை கா எனக்கு காட்டி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு தளபதி உங்களுக்கு ஒரு மடல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பணியாளர் வந்து சொல்லவும் தளபதி அங்கே வந்து கிளம்பிடுறாரு அந்த மடலை படிச்சுட்டு என்ன தகவல் அப்படின்னு பாய் கேட்குறாரு இளவரசியை யார் அரண்மனைக்கு வந்து கொள்ள வந்தாங்கன்றதை தான் நான் விசாரிச்சிட்ருக்கேன் எந்த செய்தியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது இந்த ஒடிஞ்சு போன செடிகளோட கால்களை ஒட்ட வைக்கணும் அப்போ தான் அது உயிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பாய் வந்து உங்களுடைய செடியை பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு என் சைடு நம்ம இளவரசியை காட்டுறாங்க ரொம்ப கலப்பாக இருக்காங்க இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்தமாரி நைட்டு தூங்காமல் பகலில் தூங்குறது எனக்கு இருக்க பிரச்சனை ஒரு வேளை தளபதி கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும் எனக்கு தான் இந்த பிரச்சனை சரியாகுமோ அப்படின்னு இளவரசி மனசில் நினச்சிட்டே இருக்காங்க அந்த சைடு பாயும் தளபதி வந்து பேசுகிற சத்தம் கேட்குது கை காலெல்லாம் இங்கே போதை நல்லா உள்ளே தோண்டி போத அதுங்க நல்லா அழுகுனா தான் நல்ல நல்ல பூச்செடிகளாக இங்கே பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இளவரசி வந்து என்ன மனுஷது ஐயோ யாரையோ கொண்டு வந்து இங்கே வந்து கொதிக்கிறாங்க இதனால்தான் இங்கே நல்ல பூச்செடிகள்லாம் பூக்குதா ஒரு வேளை ஒரு வேளை நம்ம நடக்கிற இடம் ஃபுல்லாக ஒரே பிணங்களாக தான் இருக்குமோ அப்போது நம் நானும் கிட்டே எதனா மறைச்சனா இனி இப்படி தான் பண்ணிவிடுவாரோ அப்படின்ற மாதிரி மெதுவாக எழுந்து போய் பார்க்குறாங்க இளவரசர் பக்கமாக அப்போ தான் பாய் வர இந்த வெட்டப்பட்ட கை காலங்களாக எப்படி புதக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுகிறது எல்லாமே நானே உடச்சிட்டு போனேன் அந்த பூச்செடிகளை தான் அவங்க வந்து ஹியூமன்ஸோட பாடி பார்ட்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இதை நம்ம ஹீரோயின் வந்து யாரையோ கொண்டு அவங்களோட உடம்ப தான் இங்கே புதைக்கிறான்ற மாதிரி அவங்க நினச்சி இருக்காங்க இதெல்லாம் கேட்டு பயந்து இளவரசி வந்து அந்த பக்கமாக ஓடுறாங்க தளபதி தான் அவங்க காலை ஒரு கொடுசு மாதிரி போட்டு போட்டுவிட்டுருக்காரு இந்த சவுண்டை வந்து தளபதிக்கு கேட்டு இளவரசி யாரைக்குள்ளே வந்து பார்க்குறாங்க இளவரசி வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அது இளவ தளபதிக்கு வந்து தெரிஞ்சிடுது பாய் ஒன்று பண்ணுங்கள் இவங்க தூங்குற மாதிரி தெரில ஒரு குண்டு ஊசி எடுத்துகிட்டு வந்துங்க அவங்கள குத்தி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை கேட்ட உடனே இளவசி பயந்து எழுந்துக்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு தூக்கு வரல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க சரி எழுந்துட்டல உண்மையை சொல்ல அப்படின்ற மாதிரி தளபதி கேட்குறாரு என்ன உண்மையை சொல்லணும் நான் என்ன உண்மையை சொல்லணும் உங்கள் ரகசியம்தான் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி இளவரசி சொல்கிறாங்க இளவரசி தளபதி பேசுகிறது எல்லாமே அன்றைக்கி நைட்டு ஒரு குலகார கும்பல் வந்திருக்கும் அதை பற்றி இளவரசி வந்து இவங்க வந்து இப்போது வந்து பண்ணிட்டுருக்கதை வச்சு உங்கள் ரகசியம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு வழியாக உண்மையை சொல்கிறியா ஒழுங்காக இப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி தளபதி கேட்குறாரு ஆமாம் நீங்கள் இப்படி மனுஷங்களை கொள்றிங்களே இறக்கம் இல்லாமல் இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அதுவும் பூச்செடிகளுக்கு உரம் போட எவ்வளோ இருக்குது மனித உயிரியாக நீங்கள் உரமாக போடுவீங்க அப்படின்ற மாதிரி இளவரசி பேசுறதா கேட்டு பாய் சிரிக்கிறாரு நீ இப்படிலாம் கேட்டால் வேலைக்காக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்து இளவரசி ஒரு இடத்து கூட்டிகிட்டு போகிறாரு போகிற வழியில் வந்து அவர் வாழை வந்து தொடர்ச்சிட்டே வர்றாரு இளவரசி அதை பார்த்து பயப்படுறாங்க கணவரே நீங்கள் எதுக்கு இந்த வாழை துடைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இளவரசி கேட்குறாங்க இப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு அம்பு வந்து உள்ளே வந்து சொருக்குது அதை பார்த்துட்டு இளவரசி எப்படி பயங்கரமாக பயப்படுறாங்க இளவரசி வெளியேட்டு பார்க்குறாங்க ஒரு படியே நிற்கிது வெளியே பாருங்கள் ஒரு படியே இருக்காங்க நம்மளை தாக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தா அது நம்ம தளபதியோட பயிற்சி கூட தான் அது நம்ம இளவரசியை கட்டி போட்டு தலையில் ஒரு ஆப்பில் வச்சு பனையை கை இது மாதிரி தளபதி நிற்க வைக்கிறாரு பாய் கூட சொல்லி பார்க்குறாரு நம்ம ஒரு இளவரசி இப்படிலாம் நடத்தக்கூடாதுன்ற மாதிரி ஆனால் அவள் ரொம்ப போய் சொல்கிறா பாய் அவள் உண்மையே பேச மாட்டேங்கிறா இந்த இளவரசிக்கு இதெல்லாம் தேவைதான் அவங்க ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம இளவரசிக்கு வந்து ரொம்ப மனது கஷ்டமாயிடுது நான் என்ன பண்ணுவேன் என்ன தூக்கத்தில் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டிங்க என்ன நீங்கள் இது வரைக்கும் நல்லா கூட நடத்துனதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இளவரசிக்கு ரொம்ப மனது கஷ்டமாகி அங்கே அழுகவே ஆரம்பிச்சிட்றாங்க உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி கண்ணை மூட்டிகிட்டு நிற்கிறாங்க தளபதியும் வந்து அம்ப ஏம் பண்ணி நிற்கிறாரு இளவரசி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போனதும் தளபதி வந்து ரொம்ப மனது கஷ்டமாகிடுச்சு போல் இளவரசியை விடுவிச்சு இளவரசி வந்து குத்திரையில் ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு போகிறாரு இளவரசி வந்து கேட்குறாங்க எதுக்கு இப்போ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க எனக்கு குடும்பப்படுத்த தானே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கவும் தளபதி வந்து இல்லை சந்தோஷமாக இருக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் இளவரசிக்கு வந்து கொஞ்சம் மனசு இதுவாகிடுது இளவரசியோட கண்ணீரையும் தளபதி துடைச்சி விட்றாரு இளவரசி கேட்குறாங்க ஏன் அந்த கொலகாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னா தளபதி வந்து ஆமான கேட்ட உங்களை தப்பி விடக்கூடாது எனக்கு தெரிஞ்சுக்கணும் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இளவரசி வந்து ஆமானைக்கு எனக்கு வந்து உதவி கிடச்சிச்சு ஒரு மாவி இருந்தால் என்னை காப்பாற்றினான் அவர் தான் எங்கள் அப்பா கொலை பண்ண ட்ரை பண்ணார் அதனால் தான் நான் யார்கிட்டே சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன் அது தளபதி வந்து பூனி அவனுக்கு நன்றி கடன்பட்டிருக்கல அப்படின்னா ஆமாம் அப்படின்னு இளவரசி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இளவரசி வந்து பாசமாக தளபதி வந்து குதிரை மேலேருந்து இறக்கி விடுறாரு அப்படி ரொம்ப க்ளோஸாக தளபதி இளவரசி இருக்கும் போது இளவரசிக்கு வந்து இதே ஸ்மெல்லு தான் இதே ஸ்மெல்லு தான் எனக்கு அன்றைக்கி கொலகாரங்கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஸ்மெல் அது அப்படின்னு தளபதி கேட்கும் ரத்த வாடை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தளபதி வந்து அப்போது நான் அந்த குலகரனாக இருப்பேன்னு உனக்கு சந்தேகம் வரலையா அப்படின்னு கேட்குறாரு இல்லை ஏன்னா போர்க்களத்தில் நீங்கள் பனி வெயிலெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த மாதிரி வீரங்களுக்கு உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறது சகஜம்தான் அதனால் அவங்க உடம்புல நிறைய மாற்றம் இருக்கும் அவங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதை கேட்குற தளபதி வந்து மெய் மறந்து போயிடுறாரு இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டங்களெல்லாம் பரவாயில்ல நீ பொண்ணுங்க மாதிரி இல்லை நீ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கே அப்படின்னு தளபதி சொன்னதும் ஆமாம் நீங்கள் நம்ம ஊருக்காக ஆயிரம் தொலைவு பயணம் பண்ணிடுறீங்க நான் ஆயிரம் புத்தகங்களை படித்து முடிச்சுருக்கேன் அப்படின்னு இளவரசி சொல்கிறாங்க இதை கேட்டதும் தளபதி வந்து கியூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு இப்போ நீங்கள் சிரிச்சிங்க தானே அப்படின்னு இளவரசிக்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி தளபதி வந்து மறுப்புறாரு இல்லை இப்போ நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சிரிக்கிறாங்க பரவாயில்ல சிரிக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு தளபதியை பார்த்து இளவரசி வந்து ரசிக்கிறாங்க அதுக்குள்ளே இளவரசியை தேடி அவங்க தம்பி இளவரசன் சுன் வந்துடுறாரு அக்கா எழு வந்ததும் தளபதி கட்டுறது தான் போய் சண்டைப்படுறாள் அக்கா எழுந்திருந்தீங்க இல்லை அதுவும் அவங்களுக்கு தான் உடம்பு சரியாக இருக்குது அதுக்குள்ளே இப்படி குதிரையெல்லாம் வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஒரு ரதம் கூட இல்லை நான் எங்கக்காக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சுன் வந்து இளவரசியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இளவரசி வந்து இளவரசர் மாளிகை போனாரே பயங்கரமாக நல்லா சாப்பிட்றாங்க என்னக்கா இப்படி சாப்பிட்ற அந்த மனுஷன் உனக்கு நல்ல கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் ஆமா எனக்கு தெரியாதான் என் நிலைமைய பத்தி என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி இளவரசி சொல்றாங்க ஏன் கண்ணாச்சு உன்னுடைய உருமாற்றத்தை எதனா அவர் பாத்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்கும் இல்ல பா சொல்லலாம் பாக்கலாம்ன்னு சொல்லலாம் எனக்கு சரியாக தெரில அந்த அந்த மனுஷன் எப்படின்னா சில சமயம் இருக்கான் சில சமயம் என்னை ரொம்பவே பயங்கரமாக நடத்துகிறான் சில சமயம் நான் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான் ஆனால் அன்றைக்கி மணமகள் அறையில் மட்டும் ரொம்ப என்கிட்ட நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இலவச சொல்கிறாங்க ஒரு பிரபூஷன் வந்து அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடறாங்க இதோட நம்மளோட தேர்ட் எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எக்ஸ்ட் எபிசோடு பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்